இனிய வணக்கங்கள் மாணவர்களே இன்றைய தினம் கல்வி அமைச்சினதும் தேசிய கல்வி நிறுவனத்தினதும் இணை அனுசரணையுடன் நடத்தப்படுகின்ற இந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ற ஒரு கல்வி நிகழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திக்க என்னை வைக்கின்றது அந்த வகையிலே அட்வான்ஸ் லெவல் அதாவது காப்போத உயர்தர மாணவர்களுக்கான ரசாயனவியல் பாடத்தில் நாம் மின் ரசாயனம் தொடர்பான ஒரு நிகழ்வுக்கு இன்று உங்களை அழைக்கின்றேன் மாணவர்களே இந்த பௌதிக ரசாயனத்தில் அலகு பதினொன்று ரசாயன இயக்கவியலுக்குரியது அலகு பன்னிரெண்டில் ரசாயன சமநிலை அயன் சமநிலை அவத்தைச் சமநிலை அமைகின்றன அழகு பதிமூண்டானது மின் ரசாயனத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி இந்த மின் ரசாயனமும் ரசாயன சமநிலைகளுக்குள் அடங்குகின்ற ஒரு விடயம்தான் இந்த மின் ரசாயன வினா பொதுவாக எங்களுடைய ஃபைனல் பேப்பரில் ஏழாவது வினாவாக ஏழாவது வினாவின் பீ பாட்டாக பொதுவாக அமையும் ஒரு சுலபமான பகுதி இந்த ஏழாவது வினா உங்களுக்கு டைமை சேவ் பண்ணக்கூடிய உங்களை டைமை மிச்சம் பிடிக்கக்கூடிய ஒரு வினா ஏனென்றால் இதில் ஏ பகுதியானது அசேதன ரசாயனத்துக்குரியது பொதுவாக அது டி தொகுப்பு மூலகங்கள் சார்பானதாகவும் இந்த சிக்கல் அயன்கள் தொடர்பாகவும் அமைகின்றது கணிப்பு வேலைகள் மிகவும் குறைவு ஏழாவது பி மின் ரசாயனம் அந்த மின் ரசாயனத்திலே அதிலும் கணிப்பு வேலைகள் மிகவும் குறைவுதான் நல்லது இப்பொழுது நாம் அந்த மின் ரசாயனத்திற்குள் செல்கின்றேன் இந்த மின் ரசாயனத்திலே முதலில் நாம் பார்க்க வேண்டியதை இப்பொழுது திரையில் பார்ப்போம் பாருங்கள் முதலாவது அம்சம் உங்களுக்கு மின் சக்தி ரசாயன சக்திகளுக்கு இடைப்பட்ட ஒரு பரிமாற்றம் தான் இல்லையா இந்த மின் ரசாயனத்தில் விளக்கப்படுகின்றது மின் சக்திக்கும் ரசாயன சக்திக்கும் இடைப்பட்ட பரிமாற்றம் சக்தியின் பாகுபாடுகள் நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள் சிறிய வகுப்புகளிலும் வெப்ப சக்தி ரசாயன சக்தி மின் சக்தி இவா பொறிமுறை சக்தி என்றெல்லாம் வரும் இங்கே மின்சக்திக்கும் ரசாயன சக்திக்கும் இடையிலான ஒரு பரிமாற்றம்தான் இந்த மின் ரசாயனம் இந்த மின் ரசாயனத்திலே பாருங்கள் நீங்கள் சுயாதீன ரசாயன தாக்கத்தில் ஸ்பொன்டேனியஸ் ரியக்ஷன் என்று சொல்லுவோம் அதாவது புறத்தே இருந்து சக்தி வழங்கப்படாது நாம் ஒரு மாற்றத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடிந்தால் அது சுயாதீன சக்தி மாற்றம் ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்டர்னல் இது ஒன்றை கொடுக்காமல் செய்கிறது அந்த வகையில் இந்த சுயாதீன சக்தி மாற்றத்தில் ஏற்படுகின்ற மின் சக்தி உங்களுக்கு அதாவது மின்னோட்டமாக மாற்றப்படும் அந்த மின்னோட்டமானது ஒரு சுயாதீனமற்ற நான் ஸ்போன்டேனியஸ் ரியக்ஷனை செயற்படுத்த பயன்படும் இந்த வகையிலே இங்கே இலத்திறன் மாற்றங்கள் குறிப்பாக சோடி இலத்திறன் மாற்றங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை சோடியா சோடி இலத்திறன் சோடிகளின் மாற்றங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை பாருங்கள் இதற்கமைய நாங்கள் நடைபெறுகின்ற மாற்றங்களைத்தான் தேற்றல் தாக்கங்கள் ரிடக்ஸ் ரியக்ஷன்ஸ் என்று கூறுகிறோம் ரிடக்ஷன் ஆக்ஸிடேஷன் தாழ் தாழ்த்தல் ஆக்சியேட்டர் இது தொடர்பான அடை சமன்பாடுகள் அல்லது அரைக்கலச் சமன்பாடுகள் அல்லது அயன் இலத்திரன் சமன்பாடுகள் தொடர்பான எண்ணக்கருக்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் இங்கே நாங்கள் கூடுதலாக அடைக்கலச் சமன்பாடுகள் என்று தான் அவற்றை அழைப்போம் நல்லது மாணவர்களே அடுத்த விடயத்துக்குள் நான் சென்றால் பாருங்கள் இந்த அடுத்த அம்சம் நாங்கள் இப்பொழுது இதை பார்ப்போம் உங்களுக்கு வரும்போது பாருங்கள் இந்த மின்கலங்களில் இந்த சுயாதீன மாற்றத்தால் ஒரு இலத்திரன் பாய்ச்ச்ரான் ஃப்ளோ அது ஒரு மின்னோட்டமாக எலக்ட்ரிசிட்டியாக புறப்பாக்கப்படும் இலத்திரன் தான் உண்மையாக மின்னை காவி செல்கின்றது திண்மங்களில் கரசல்களில் அயன்கள் மின்னை காவி செல்லும் அந்த வகையிலே இந்த ஆனால் ஒன்று மனதில் வைக்க வேண்டும் இலத்திரன் ஓட்டத்துக்கு எதிரானதுதான் மின்னோட்டம் ஆனால் அது எங்கே நடக்கும் திண்மங்களில் நடக்கும் கரசல்களில் இலத்திரங்கள் செல்ல மாட்டாது கரசலில் அயன் அசைபவை அயன்கள் நேரயனின் திசை மின்னோட்டத்துக்குரியது ஆனால் நாம் வெளி வெளிச்சுற்றைத்தான் பொதுவாக கருத்திலே கொள்கின்றோம் ஏனென்றால் அந்த அதைத்தான் நீங்கள் நுகர முடியும் இந்த வெளிச்சுட்டிலே ஓட்டத்தை அப்போ நன்கு மனதில் வைக்க வேண்டும் இலத்திரன் தான் உண்மையாக அசைகின்றன இந்த கருத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஸ்டோனி ஸ்டோனி என்பவர் அந்த இலத்திரன்களின் இளத்திரன் என்ற பெயரையே கொடுத்தார் எலக்ட்ரிசிட்டியை காவுகின்ற அது உங்களுக்கு பழைய சரித்திரம் அந்த இலத்திறன் ஓட்டம் மறையோட்டமாக அமைவதால் இலத்திரன் ஓட்டத்துக்கு எதிரானது மின்னோட்டம் ஆகவே தான் இங்கே பாருங்கள் இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ இலத்திரன் பாய்ச்சல் மின்னோட்டமாக புறப்பாக்கப்படும் என்று குறிப்பிடுகிறேன் அடுத்ததாக கவனியங்க ஒரு மின்பகு கலத்தில் மின்பகுப்பு கலத்தில் எலெக்ட்ராலிசிஸ் மின்பகுப்பு அந்த மின் குரிய களம் அதிலே இதற்கு எதிர்மாறானதாக ஒரு நிகழ்வு நடக்கும் அந்த மின்னோட்டத்தால் மின் கலத்தில் புறப்பாக்கப்படும் மின்னோட்டத்தால் அந்த மின்பகுப்பு பகுப்பு களத்தில் உங்களுக்கு ஒரு சுயாதீனமற்ற தாக்கத்தை செயற்படுத்த உதவுகின்றது நான் ஸ்பென்டேனியஸ் ரியாக்சனை செயற்படுத்துகின்றோம் அது மின்பகுப்பு இந்த மின் கலமும் பகுப்பும் ஒன்றுக்கொன்று முரணான ரெண்டு செய்முறைகள் மின்கலத்தில் ஒரு ரசாயன மாற்றத்தின் விளைவாக மின்னோட்டம் உருவாக்கப்படும் மின் பகுப்பில் மின்னோட்டத்தின் மூலம் ஒரு ரசாயன மாற்றம் நடைபெறும் அந்த விடயத்தை நீங்கள் மனதில் தெளிவாக வைத்துக்கொள்ளுங்கள் நல்லது மாணவர்களே இப்பொழுது நாம் அடுத்த அம்சத்துக்கு நுழைகிறேன் கடத்து திற இப்பொழுது நாங்கள் உண்மையாக பௌதீக ரசாயனத்தை பௌதீகவியலை இதற்குள் மறைமுகமாக கொண்டு வருகிறோம் இங்கே உண்மையாக இவை பௌதிகவியலுக்கு தான் மிக முக்கியமானவை எனினும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் உதாரணமாக ஒரு உப்பு பாலம் பெற்றிய ஒரு குறிப்பிலேயே ஏன் அந்த குறிப்பிட்ட பதார்த்தங்கள் தான் உப்பு பாலமாக அமைய பொருத்தமானவை என்று கேட்டிருந்தார்கள் இது கடந்த கால வினாவிலே பதின் ஏழாம் டூ டூ தௌசண்ட் செவன்டீனில் அந்த பிரச்சனை வந்திருந்தது அப்போ அப்படி ஒரு சில சந்தர்ப்பங்கள் நான் வரும் எனினும் நாங்கள் இந்த பாடத்தை உங்களுக்கு முழுமையாக நிறைவு செய்ய வேணுமென்றால் இந்த விடயங்களை நான் குறிப்பிடத்தான் வேண்டும் எனினும் இவை பௌதீகவியலில் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான விஷயங்கள் ஆகவே சிறிது விரைவாகச் செல்லலாம் என கருதுகிறேன் முதலாவதாக கண்டக்டிவிட்டி கடத்து திற தமக்கு ஊடாக இந்த மின்னோட்டத்தை அனுமதிப்பன அவற்றைத்தான் சொல்லுவோம் கடத்திகள் என்று சொல்கின்றோம் தமக்கு ஊடாக மின்னோட்டத்தை அனுமதிப்பன கடத்திகள் அந்த கடத்திகளை நாம் பொதுவாக மூன்று வகைகளில் பிரிக்கின்றோம் சிறந்த மின்கடத்திகள் பொதுவாக உலோகங்கள் குறை கடத்திகள் செமிகண்டக்டர்ஸ் இது ஒரு முக்கியமானோருடைய இந்த செமிகண்டக்டர்ஸ் இதைத்தான் நாங்கள் இந்த குறை கடத்திகளை அதான் செமிகண்டக்டர்ஸ் குறை கடத்திகள் மெட்டலாய்ட்ஸ் உலோக போலிகளில் உலோக போலிகள் என்றும் அழைப்போம் இந்த மெட்டலாய்ட்ஸ் அவை குறை கடத்திகள் அதிலே தான் இந்த துளை இலத்திரன் பாய்ச்சல் விளையாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இந்த கடத்திகளுக்கும் குறை கடத்திகளுக்கும் ஒரு உண்டு கடத்திகளின் கடத்து திறன் வெப்பநிலையோடு குறையும் என்றால் வெப்பநிலை கூட அந்த உலோகங்களில் இருக்கிற அணுக்கள்க வைப்ரேஷன் அதிர்வு கூடும் அதால் அந்த மின்னோ மின்னுக்கு தடை கூடும் ஆனால் குறை கடத்திகள் எதிர்மாறும் மாறும் வெப்பநிலை கூடும்போது இலத்திரங்களுக்கு இயக்க சக்தி கூடும் ஆகவே அவை பாய்ச்சல் கூடும் இதனால் இதனால் மின்னோட்டத்தை கடத்துறதன்மை கூடும் அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் நல்லது மாணவர்களே மூன்றாவது அரிதிட் கடத்திகள் இல்லையா கடத்திகள் இது மூன்றாவது சொல்லு இப்பொழுது நாங்கள் கடத்தலிகள் என்ற சொல்லை பயன்படுத்துவதை சற்று தவிர்க்கிறோம் ஏனென்றால் எந்த பதார்த்தமும் பொருத்தமான நிபந்தனைகளில் சரி இது மின்னை கடத்தலாம் இப்போ வெரி ஹை வோல்டேஜை யூஸ் பண்ணினா அங்கே அந்த மின் சாதாரணமாகவே வழிக்குள்ளால் அல்லது பலகைக்குள்ளாவோட பாயலாம் அடுத்து அந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்போம் ஆகவே இப்போது சிறந்த சொல் அரிதிற்கடத்தீங்க இல்லையா அரி அந்த சொல்லை தான் பாவிக்க விரும்புகிறோம் கடத்தலிகள் என்றும் சில பேர் பயன்படுத்துகின்றார்கள் இவை பௌதிகவியலுக்குரியவை நான் சற்று அங்கேந்து வருகிறேன் அடுத்த விடயத்துக்குள் நான் செல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த அடுத்த விடயம் என்னவென்றால் ஒரு மின்வாய் என்றால் என்ன எலக்ட்ரோட் மின்வாய் என்றால் என்ன கரசலிலிருந்து மின் மின்சக்தியை வெளிப்படுத்த அல்லது வெளியே கொண்டு செல்ல அல்ல வெளியே இருந்து அந்த மின் மின்சக்தியை உட்செலுத்த அல்லது அந்த மின்னோட்டத்தை உட்செலுத்த பயன்படுத்துவதை தான் என்னென்று அழைக்கப்படும் எலக்ட்ரோட்ஸ் மின்வாய்கள் அந்த பொதுவாக இந்த மின்வாகின்ற வகைகளிலே நாங்கள் பார்த்தால் உலோகங்கள் சடத்துவ அல்லது சடத்துவ உலோகங்கள் உலோகங்கள் உங்களுக்கு தெரியும் சடத்துவ உலோகங்கள் என்று சொல்லும்போது மிக குறைந்த உதாரணங்கள் உண்டு நல்ல ஒரு உதாரணம் பிளாட்டினம் அது ஏன் சடத்துவ உலோகம் என்று சொல்கின்றோம் என்றால் அது இலகுவாக இலத்திரன்களை இழந்து தாக்கங்களில் ஈடுபடுவதில்லை சடத்துவ உலோகம் இந்த பிளாட்டினம் உங்களுக்கு தெரியும் ஆவர்த்தன அட்டவணையில் கூட்டம் பதினொன்றில் இருக்கும் பிளாட்டினம் பிளேடியம் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான சொற்கள் வாயுநிலை தாக்கங்களில் இந்த பிளாட்னம் ஒரு ஊக்கியாகவும் பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக அலோகங்களும் உங்களுக்கு மின்வாயாக தொழிற்படலாம் நல்ல ஒரு உதாரணம் கிரஃபைட் காபன் காபன்க் ஆனால் சில சமயம் வாயுக்களும் மின்வாய்களில் அமையலாம் நாங்கள் இவற்றை பின்பு பார்ப்போம் வாயு மின்வாய்கள் என்று உண்டு இது அப்போ மின்வாய் என்றால் என்ன என்றொரு எண்ணக் கருவுக்குள் நான் சென்றிருந்தேன் நல்லது மாணவர்களே அடுத்த விடயத்துக்கு வருகிறோம் இந்த அடுத்த விடயம் ஒரு மின்பகு கரைசல் ஊடாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது நீங்கள் பொதுவாக பௌதிகவியல்களே ஒரு கடத்தி ஒரு லோக கம்பியூடாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது மூன்று விடயங்களை பற்றி கதச்சிருப்பிகள் படித்திருப்பீர்கள் கடத்து திறன் தடை தடைத்திற இத்தகைய மூன்று விடயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவை கரசல்களுக்கும் எப்படியான கரசல்கள் மின்பகு கரசல்கள் என்றால் அவை அயன்களை கொன்றுத்தல் வேண்டும் அந்த அயன்களை கொன்றுக்குள்ள கொள்ள கூடாக நீங்கள் மின்னோட்டத்தை செலுத்தினால் இந்த மூன்று விடயங்களும் அங்கே அமையலாம் கடத்து திறன் தடை தடைத்திற நல்லது இப்பொழுது மேலும் தொடருவோம் உள்ளுக்கே இந்த மேலும் நாங்கள் சற்று உள்ளுக்கே சென்றால் பாருங்கள் நீங்கள் ஒரு உலோக கம்பி போல ஒரு உலோக கம்பி போல் உங்களுக்கு அந்த கரைசலை கற்பனை செய்கிறோம் அந்த கரைசலில் ரெண்டு கரைக்கு ரெண்டு மின்வாய்கள் வைக்கப்பட்டுள்ளன அங்கே ஏ என்று குறிக்கப்பட்டவை அந்த மின்வாய் அங் அதை அல்லது அதை பொசிட்டிவ் அதாவது மின்னோட்டம் கரைசலுக்கு நுழைறது ஒரு கரை மின்வாய் கரசல் ஏந்து மின்னோட்டம் வெளிப்படுறது மற்றக்கரை அந்த மின்வாய்கள் இரண்டுக்கும் இடையே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கரசல் தான் அங்கே கடத்தியாக தொழில் அந்த அது மின்பகு கரசல் ஆகும் அந்த ரெண்டு மின்வாய்களுக்கும் இடைப்பட்ட தூரத்தை நாம் அந்த கர கரைசலின்ற நீளம் என்று சொல்லுகிறோம் வழக்கமாக கம்பியின் நீளம் கருதுவது போல இது கரசலின் நீளம் அந்த கரசலின் நீளத்தை எல் என்று குறிப்போம் இங்கே அப்போ அந்த மின்பகு பொருட்கரைசல் ஒன்றின் ஊடான கடத்து திறன் மற்றும் தடைத்திறன் தொடர்பாக கருதும் போது அங்கே முதலில் கவனியங்கள் கரசலின் நீளம் ரெண்டு மின்வாய்களுக்கும் இடைப்பட்ட தூரம் குறிப்பிட்டேன் கரசலின்ற நீளம் இந்த மின்வாயின்ற தொடுபரப்பு அதாவது கரசலோடு மின்வாய் தொட்டு கொண்டு குறிக்கப்பட்டது அந்த தொடுபரப்பு கருதப்படும் அப்படி என்றால் நீங்கள் பாருங்கள் எல் என்பது கரசல் ரெண்டு மின்வாய்களுக்கு இடைப்பட்ட தூரம் அதாவது கரசலின் நீளம் ஏ என்பது குறுக்குமாவட்டு பரப்பு கரசலினுடனான மின்வாயின் தொடுபரப்பு அடுத்ததாக பாருங்கள் வளமையான பௌதிக ரச பௌதிகம்தான் அங்கே வருகிறது ஆர் தடை ஆர் இஸ் ப்ரப்போஷனல் டு எல் கரசலின் நீளத்துக்கு தடை நேர் சமனாக அமையும் ஆர் மார் விகித சமன் ஓவர் ஏ அதாவது அந்த குறுக்குமட்டு பரப்புக்கு அந்த தொடு தொடுபரப்புக்கு தடை நேர்மாறு விகித சமன் இது வழக்கமான பௌதிகம் ஆனால் கரைசலு கண்டு கதைக்கிறோம் அவ்வளவுதான் அந்த வகையிலே ஆர் இஸ் ப்ரோசனல் டு அடுத்த வரையில் நாங்கள் எழுதலாம் அந்த நேர்விகித சமன் என்ற குறுக்கி பதிலாக ஆர் சாமன் ஒரு மாறிலி ரோ ஓ என்று தான் அதை எழுதுவோம் ரோ உச்சரிப்பு ரோ ஆர்ஹெச்ஓ அதனை தடை திறன் ரெசிஸ்டிவிட்டி என்று சொல்வார்கள் சில பேர் அதனை தத்தடை என்றும் சொல்வார்கள் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்கிறோம் தடை தத்தடை என்று சொல்லி பயன்படுத்துகிறோம் என்றால் ஏன் அவ்வாறு சொல்கின்றோம் என்றால் அங்கே கீழே பாருங்கள் அந்த விளக்கம் வருகிறது இன் அழகு ஓம் ஆல் குறிக்கப்படும் இல்லையா இன் அழகு ஓம் எல்லின் அழகு மீட்டர் அல்லது சென்டிமீட்டரில் கருதலாம் அப்போ ரோவின் அழகு ஓம் மீட்டர் அல்லது ஓம் சென்டிமீட்டராக வரும் இந்த அழகுகளை கொண்டு அந்த ஆர் சமன் ரோ என்று எல்லோரையில் பிரதிவிட்டால் ஆறுக்கு பதிலாக ஓம் வரும் ஆறின்றி அழகு எல்லின்றி அழகுன்றது மீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஏ இன்றி அழகு அப்போ அந்த மீட்டரில் சென்டிமீட்டரின் கீழ் மீட்டர் வர்க்கம் அல்லது சென்டிமீட்டர் வர்க்கம் ஆனபடியாக ரோவின்டைய அலகு எவ்வாறு அமைகிறது ஓம் மீட்டர் அல்லது ஓம் சென்டிமீட்டர் எனவே இங்கே பாருங்கள் இந்த ஒரு அலகு பரப்பு எல் சமன் ஒரு என்று சொல்ல யூனிட் ஒரு அலகு நீளமுள்ள ஒரு கரசல் ஒரு அலகு பரப்புடைய கரசல் ஒரு அலகு நீளமுள்ள கரசலின் அந்த பதார்த்தத்தின் தடதான் தான் அந்த ரோ அந்தபடியாக தான் ரோவை தத்தடை என்று சொன்னேன் இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு தன் வெப்பம் ஞாபகத்தில் இருக்கலாம் அல்லது மூலர் வெப்பம் ஞாபகத்தில் இருக்கலாம் அதுபோல தான் இங்கே இங்கே ஒரு அலகு பரப்பு ஒரு அலகு நீளமுள்ள கரசன் இந்த கண்டி இந்த நிபந்தனைகளில் சமன் ரோ அதாவது ரோவாக அமையும் அப்போ ரோவை சொல்கிறோம் தட் கடை என்ற சொல்லு பாவிக்கிறோம் இது மேலோட்டமாக உங்களுக்கு தெரிந்தால் போதுமானவை பயப்பட தேவையில்லை இங்கே பாருங்கள் அடுத்த விடயம் அடுத்த அம்சம் என்னென்று கேட்டால் கடத்தார் கண்டக்டன்ஸ் ஜி ஆனால் இதில் வித்தியாசமான சொற் பல பயன்படுத்தலாம் எங்களுக்கு அவை அவ்வளவு பிரச்சனைக்குரிய விடயங்கள் அல்ல வண்ண தடையின் தலகுகளைத்தான் G என்று அழைக்கிறோம் அந்த ஆறுக்கு பதிலாக நீங்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்ன ஆர் L ரோ A பிரதியிட்டால் ஜி சமன் ஏ ஓவ ரோ இன்று என்று அமை ஆகவே இந்த கடத்தாரானது ஒரு மாறிலி கே இன்று ஏ அப்போன் எல் அந்த 1 ரோ தான் இங்கே K என்று குறிக்கப்படுகிறது உங்களுக்கு இல்லையா அந்த ஒன்றின் கீழ் ரோ அதுதான் கே என்று குறிக்கப்படுகிறது அதை கடத்து திறன் என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த கேஏ சொல்வார்கள் கெப்பா கே பிபிஏ கெப்பா இந்த தடை திறனின் நேர்மாறு தான் இந்த கடத்து திறன் தருகிறது இவற்றை அழகு சீமென்ஸ் எஸ் என்றது ஒரு ஒரு சயின்டிஸ்ட நேம் என்று வர்றபடியா கேபிட்டல் லெட்டர் சீமென்ஸ் மீட்டர் மைனஸ் ஒன் சீமென் சென்டிமீட்டர் மைனஸ் ஒன் மைக்ரோ சீமெண்ட் இவ்வாறான அளவுகளிலெல்லாம் குறிப்பிடலாம் நன்கு தெளிவாக மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன் மாணவர்களே இவை உங்களுக்கு மேலோட்டமான ஒரு அறிவை இருந்தால் போது ஆனாலும் நாங்கள் இந்த பாட பரப்பை பூர்த்தி செய்வதற்காக இவற்றையும் தெளிவாக குறிப்பிடுகிறோம் ஏனென்றால் இவற்றுக்கும் உங்களுடைய இந்த கை கை நூலில் அல்லது உங்களுடைய நூலில் முக்கியமான ஆக கருதி இருக்கிறார்கள் ஆகவே சில சமயங்களில் இந்த பல் தேர்வு வினாக்களில் இவை உங்களுக்கு இடப்படலாம் இதனை தொடர்ந்து நான் அடுத்த விடயத்துக்கு வருகிறேன் ஒரு பதார்த்தத்தின் கடத்து திறனானது சீமெண்ட் மீட்டர் மைனஸ் ஒன்னால் தரப்படும் எஸ் மைனஸ் மீட்டர் மைனஸ் ஒன் ஒரு மீட்டர் நீளமும் ஒரு மீட்டர் ஸ்குவர்ட் குறுக்குவோ வெட்டு பரப்பு உடைய ஒரு பதார்த்தத்த கடத்து திறனை தான் நாங்கள் தற்கடத்து திறன் என்று அழைப்போம் அதுதான் கே ஒன்னப்போ ரோ திரு இல்லையா ஸோ ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் சரி நல்லது மாணவர்களே அடுத்த விடயத்துக்கும் பெறுகிறோம் இங்கே பாருங்கள் ஒரு குறித்த பதார்த்தத்துக்கு அதாவது இந்த ஐஇ என்ற குறியீடு அதாவதை குறிக்கிற ஒரு ஷோர்ட் அதே மாதிரி அதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நாங்கள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்கேக்க ஏதோ எலக்ட்ரானின்ஜா வந்துட்டு ஐ எம்பிஎஸ் வந்துட்டுன்னு யோசிச்சு தட் இஸ் அதாவது என்றதுக்கு ஒரு சுருக்க வடிவம் ஐ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஜி போடுற மாதிரி சிம்பிளி சிம்பிள் ஜி மாதிரி இது ஒரு வழக்கம் அதாவது ஒரு குறித்த உலோகம் ஒரு குறித்த செறிவுள்ள கரைசலுக்கு கடத்து திறன் கம தடைத்திறன் திறன் இருக்கும் ஒரு குறித்த உலோகம் அல்லது குறித்த செறிவுள்ள அயன்கரச இந்த கடத்து திறன் மற்றும்து தடைத்திரன் என்பன மார்லிகளாக அமையும் இவை ஒரு குறித்த வெப்பநிலைக்கு அளக்கப்படும் அதனுடைய கருத்து வெப்பநிலை மாறினால் இவை மாறுபடும் சரி நல்லது மாணவர்களே அடுத்த விடயத்துக்குள்ளே செல்கின்றோம் ஒரு கரசலின்ற கடத்து திறனை பாதிக்கின்ற காரணிகள் என்ன பிரதானமாக மூன்றை இனம் காட்டுகின்றேன் கரியத்தின் தன்மை நேச்சர் ஆஃப் த சாலியூட் என்றால் அது கர கரசல் நிலையா அல்லது உருகிய நிலையா என்றால் திண்ம நிலையில் அயன் சேர்வைகளும் முன்னே கடத்துவதில்லை அப்போ கரசல் நிலையா அல்லது உருகிய நிலையா அல்லது இந்த நன்கு கடத்தக்கூடிய அதாவது பூரண அயனாக்கத்துக்குரிய உப்பு அயன்கள் அவற்றை சொல்லுவோம் வன்மின்பகு பொருட்கள் மற்றவை மின்மின்பகு பொருட்கள் இத்தகையனதான் அந்த கரசலின் தன்மை அல்லது நேச்சர் ஆஃப் த சல்யூட் அந்த கரையத்தின் தன்மை என குறிப்பிடப்படும் இரண்டாவதாக கரையத்தின் சரிவு ஏனென்றால் கரைசலுக்குள்ள மின்னை காவி செல்வன அயன்கள் ஆகவே அந்த கரியத்தின் செறிவு அந்த கடத்து திறனை பாதிக்கும் மூன்றாவதாக கரைசல்ல வெப்பநிலை என்றால் வெப்பநிலை கூடும்போது இயக்க சக்தி கூடும் அயங்களின் அதனுடைய வெப்பநிலையும் பாதிக்கும் இது தொடர்பான சில உதாரணங்கள் நம்முடைய நூலில் அல்லது இந்த வள நூலில் உண்டு அதனையும் இப்பொழுது பார்ப்போம் பாருங்கள் அந்த வகையிலே அயன்களின் சரிவு கூடும் போது மைக்ரோ சிமெண்ட் கடத்து திறன் மைக்ரோ சீமென்ட் கடத்துதிறன் எவ்வாறு மாறுபடுகின்றது நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகளே காட்சி வடித்த நீர் அதனுடைய கடத்துதிறன் ஒன்று முதல் ரெண்டு வரை ஏனென்றால் இந்த டிஸ்டில் வாட்டரில் அயன்கள் மிக மிக குறைவு நெல் மணல் வைக்க வேண்டும் ரெண்டு சொற்கள் இருக்கூடாது ஒன்று டிஸ்டில் வாட்டர் காட்சி வடித்த நீர் புரிதொன்று டி அயனைஸ்டு வாட்டர் அயன்கள் நீக்கப்பட்ட கரச வாட்டர் நீர் காட்சி வடித்த நீரிலும் சிறிது அயன்கள் அமையலாம் ஏனென்றால் வளிமண்டல சீயோற்று உதாரணத்துக்கு சொன்னால் இந்த வளிமண்டல சீயோற்று கொஞ்சம் நீரில் கரையத்தான் செய்யும் நாங்கள் வழித்தொடர்பில் வச்சுருப்பது கடினம் ஆகவே கொஞ்சம் ஆயன்கள் வரும் அதனுடைய கடத்து திறன் ஒன்று முதல் ரெண்டு வரை மிக குறைவாக மைக்ரோ சீமென்ஸ் செம் சென்டிமீட்டர் மைனஸ் வண்டியில் அமைகிறது ரெண்டாவதாக கேசிஎல்லை பாருங்கள் அதனுடைய செறிவு ஒவ்வொரு பத்து மடங்கு குடைக்கையும் அந்த கடத்து திறனும் ஏறக்குறைய குறைய கட்டாயமல்ல பத்து மடங்கு கொடுக்கிறது பூஜ்யம் தசம் பூஜ்ஜியம் ஒன்றென்றால் ஆயிரத்தி நானூற்றி எண்பது பூஜ்ஜியம் தசம் ஒன்று பூஜ்யம் என்றால் பன்னீராயிரத்தி நானூறு ஒரு மூலர்கேசி என்றால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அப்போ இந்த செறிவு கூட கூட அயன்களின்றி அளவு கூடும் ஆகவே கடத்து திறனும் அதிகரித்து செல்லும் மூன்றாம் கட்டம் கிணற்று நீர் சாதாரணமான கிணற்று நீர் அது நூறு முதல் இருநூறு வரை மாறலாம் இது ஒரு சராசரி பெருமானமாக சொல்லுகின்றோம் பொதுவாக கிணத்தினர் அடுத்ததாக அங்கே காட்டப்பட்டது குழாய் நீர் நீங்கள் சாதாரணமாக பாவிக்கிறது இந்த குடிநீர் அது உங்களுக்கு தெரியும் அது சுத்திகரிக்கப்பட்டது அப்போ அதில் இந்த அயன்கள் தேவையான அயன்களை மட்டும் வைத்துக்கொள்வார்கள் உதாரணமாக இந்த வெந்நீர்க்கு வெண்மைக்கு காரணமான கால்சியம் மெக்னீசியம் எல்லாம் நீக்கப்பட்டுடும் அது குழாய் நீர் ஆனால் அடுத்து வரது கடல் நீர் உங்களுக்கு தெரியும் கடல் நீர் சாதாரணமாக திணிவுப்படி மூன்று வீதம் உப்புக்களை கொண்டிருக்கு நூறு கிராம் கடல் நீரை எடுத்தால் சராசரியாகத்தான் நான் சொல்கின்றேன் மூன்று கிராம் உப்பை கொண்டிருக்கு ஆனால் இந்த கடல் நீரில் நீங்கள் என்ன கொண்டே கவனிக்கலாம் அந்த கடல் நீரில் ஏறத்தாழ எழுபத்தைந்து வீதம் என்ன செய்ய சுமார் பத்து வீதம் எம்ஜிசிஎல் இவை கைத்தொழில் ரசாயனத்தில் உங்களுக்கு வருகின்றன அதபடியாக அந்த கடல் நீருக்கு கடத்து திறன் கூட அடுத்த விடயத்துக்கு செல்கிறேன் அப்போ அயன்களின்ற செறிவு மாறைக்கு கடத்து திறன் எவ்வாறு மாறுகின்றது பொதுவாக குடிக்கொண்டே செல்கின்றது நல்லது அடுத்த விடயத்துக்கு வருகிறேன் வெப்பநிலையுடன் கடத்து திறன் எவ்வாறு மாறுபாடும் ஆனால் அங்கே முதலிலே நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன் உலோகங்களை பொறுத்தவரையில் வெப்பநிலை கூடும் போது அங்கே உள்ள அந்த அயன்கள் உலோ அதாவது இந்த உலோக பிணைப்பில் உங்களுக்கு தெரியும் இலத்திறன் சுயாதீன அசையும் சுயாதீன இலத்திறன் முகில்களுக்கு இடையில் நேர் அயன்கள் ஆங்காங்கே பொதிக்கப்பட்டிருக்கு ஆனபடியாக நீங்கள் வெப்பநிலையை கூட்டும்போது அந்த அயன்கள் வைப்ரேட் பண்ணும் அதால் இலத்திரண்டு அசைவு தடுக்கப்படும் ஆகவே அந்த கடத்து திறன் குறையும் ஆனால் குறை கடத்திகள் மாறி நல்லது மாணவர்களே இப்பொழுது நீங்கள் திரைய பாருங்கள் ஒரு மூலர் கேசியல் கரசு என்ற கடத்து திறன் பூஜ்யம் பாகசீயில் பதிமூன்று பாகசீயில் இருபத்தைந்து பாகசீயில் பார்த்தால் அதிகரித்து கொண்டு செல்கிறார் ஆறு தசம் அஞ்சு தர பத்தின் நாலாம் அடுக்கு நூற்றி நாலு அல்ல பத்தின் நாலு ஒன்பதுசம் எட்டு தர பத்தின் நாலு ஒன்று தசை ஒன்று தர பத்தின் ஐந்து அந்த பிள்ளையை அப்படியே விட்டுருக்குறேன் என்று கேட்டால் இந்த கை கைநூலில் வந்த பிள்ளை இருக்குது நாங்கள் பிறகு கீழே மாற்றி தந்திருக்கிறேன் அது சூப்பர் ஸ்கிரிப்டாக போகணும் அந்த டென் டு த போ ஃபோ ரெண்டுலேயும் அப்படியே வருகின்றாரு அப்படியா கை நூலை பார்த்து விமாந்து விடாதீர்கள் தட் இஸ் நாட் இன்டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் டென் டு த போ ஃபோர் அதுபோல் நைன் பாயிண்ட் எயிட் இன்டு டென் டு த போ ஃபோர் ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபோம்லேயே ஒன்று எழுதக்க ஒருபோதும் ஆறு தசம் அஞ்சு நூற்றி நாலு ரெண்டு எழுத மாட்டோம் அது ஸ்டாண்டர்ட் ஃபோம் அல்ல ஆறு தசம் அப்போ அந்த கை நூலில் அந்த தவறு உண்டு அதை நீங்கள் மனதில் பதித்து கொள்ளுங்கள் என்ற காரணத்துக்காக இங்கேயும் அந்த தவறை காட்டி அதை எவ்வாறு மாற்றுங்கள் என்று சொல்லி தருகிறேன் தவறுகள் வருவது நல்லது தான் பின்னர் உங்களுக்கு சரியதென்று புலப்படும் இல்லையா அந்த வகையில் டென் டு ஃபோர் அங்கே வரும் சரி பூச்சியந்தசம் ஒரு மூலர்கரச நாங்கள் மேலே மூன்று டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ அன்று யூனிட் போட்டால் கீழே யூனிட் போட வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு பூஜ்ஜியம் தசை ஒன்று பூஜ்ஜியம் மேலே யூனிட் போடப்படுறதுக்கு சரிவில் அன்றைய தேவையில்லை நாங்கள் சுருக்கமாக சொன்னால் மூலர் கேப்பிட்டலிமும் போடுற ஒரு வழக்கம் இருக்குது அங்கே அது எப்படி மாறுபடுகிறது வெப்பநிலையோடையன்னு பாருங்க அது முதலாவதை விட பத்து மடங்கு ஐதான கரசை அந்த கடத்து திறனும் அங்கே கிட்டத்தட்ட பத்து மடங்கு குறைகிறது மூன்றாவதை பாருங்கள் மிக ஐதான கரசர் அது என்னும் குறைகிறது என்றாலும் வெப்பநிலை அதிகரிப்புடன் இந்த கரசர் இந்த கடத்து திறன்கள் அதிகரிக்கின்றது இது முக்கியமாக பல் தேர்வு வினாக்களுக்குரியவை இல்லையா ஏனென்றால் அதில் கேள்விப்போடையிலாண்டில்லை ஏன்னா இப்போ திரும்ப இதை வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த கைடில் அந்தபடியாக கவனித்து கொள்ளுங்கள் நல்லது மாணவர்களே அதில் அடுத்ததாக நாங்கள் போ பார்க்க போகின்றோம் இல்லையா அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த அயன்களின்ற கதி இந்த கரைசலுக்குள்ளே அயன்கள் இயங்குகின்றன என்று சொன்னேன் அப்போ அவைக்கு ஒரு கதி இருக்கு அந்த கதியை தீர்மானிக்கிற ஒரு கரணி அந்த அயன்களின் நீரேற்றம் இப்போ சிறிய கற்றியன்கள் கூடுதலாக நீரேற்றப்படும் ஏனென்றால் அவைக்கு கவச்சி கருக்கவச்சி கூட அதால் அவை கூடுதலாக நீரேற்றப்படும் அதனால் அந்த கதி குறையலாம் இது நான் பின்னர் தொடர் என்ற எண்ணக்கரு வரும்போது அதிலே சுட்டி காட்டுவேன் அதால் வாரும் ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுவேன் அப்போ இந்த நீரேற்றம் முக்கியமான ஒரு விளையாள் அந்த வகையிலே இந்த கதியை அவை தீர்மானிக்கின்றன என்றாலும் தனிய இந்த பருமன் மட்டுமில்லை ஏற்றமும் வேறு இந்த இவர் சார்ஜ் இ ஓவர் அவருடைய ஆர் இஓவர் ஆர் அது கூட தீர்மானிக்கும் சரி ஏஜ் ப்ளஸ் அயன்கள் ஓஏ மைனஸ் அயன்கள் அவற்றுக்கு கதி உயர்வாக இருக்குது மில்லி மீட்டர் மி மின் மைனஸ் ஒன் ஏஜ் ப்ளஸ் ஒரு வித்தியாசமான சாமான் அது நீர்கரசில் நீரோட இணங்கி ஏச் த்ரீயோ ப்ளஸ்ஸாக காணப்படும் அதபடி அதுக்கு அந்த நீரேற்றம் என்பது அவசியம் இல்லை ஏஜ் ப்ளஸ் எக்வஸ் தான் உங்களுக்கு ஏஸ்ரீயோ ப்ளஸ் என்று எழுதப்படுறது உண்மையாக ஏஸ்ரீயோ ப்ளஸ் சரியான குறியீடு நீர்க்கரைசல்ல நாங்கள் வசதிக்காக ஏஜ் ப்ளஸ் என்று எழுதுகிறோம் ஓஏ மைனஸ் அவற்றை கதியை பாருங்கள் என் ஏ பிளஸ் இங்கே இந்த கரையில் அந்நியங்கன்ற கதி தருகிறேன் இது எங்கே முக்கியத்துவம் பெறுமென்றால் பின்னர் நாங்கள் உப்பு பாலம் என்ற எண்ணக்கரு வரும்போது இதை ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன் உப்பு பாலம் என்ற எண்ணக்கரு வரும்போது எந்த பதார்த்தங்கள் அந்த உப்பு பாலத்துக்கு சிறந்தவை அதற்கு இந்த கதிகளும் ஒரு காரணியாக அமையும் அதை பற்றி அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் இப்போ முன்கூட்டியே லேசாக அதை தொட்டு சென்றிருக்கிறேன் அப்போ இந்த கதிகளை அடுத்ததாக பாருங்கள் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு அந்த கதைகளை நான் உங்களுக்கு வி சென்டிமீட்டர் மைனஸ் ஒன் அது வோல்டேஜ் இங்கே வி என்றது வோல்டேஜ் வெலோசிட்டி அல்ல வோல்டேஜ் பெர் சென்டிமீட்டர் என்ற அழுத்த படித்திறனின் கீழ் இங்கே நீர்கரசில் தந்திருக்கிறேன் எதையும் நீங்கள் பாடமாக்க வேண்டாம் பொதுவாக தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் அதுவும் அந்த உப்பு பாலத்தில் நாங்கள் குறிப்பிடுகின்ற ஆட்களுக்கு ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் போதுமானது நல்லது மாணவர்களே இப்பொழுது நாம் அடுத்த கட்டத்துக்கு நுழைகிறோம் இப்போ நாங்கள் இந்த பௌதிகவியல் என்ற பாடத்தின் தொடர்பிலிருந்து விலகிக்கொள்கிறேன் ஆனால் இது பௌதிக ரசாயனம் விலகிக்கொள்கிறேன் அந்த வகையிலே முதலாவதாக இந்த மின்வாய் என்றால் என்ன என்று சொல்லியிருந்தே ஒரு கரசலுக்குள்ள மின்னோட்டத்தை செலுத்த அல்லது ஒரு இருந்து மின்னோட்டத்தை வெளிக்கொண்டு வர பயன்படுபவ தான் மின்வாய்கள் அது முன்பு சொல்லியிருந்தோம் இந்த மின்வாய்களில் எளிய மின்வாய் என்றால் என்ன சிம்பிள் எலக்ட்ரோட் ஒரு உலோகத்தை அதன் அயன் கரசலில் வைத்தல் இப்போ உதாரணமாக நாகக்கோலை நாக அயன் கரசலுக்குள் வைத்த இந்த விவரங்கள் இது இன்ட்ரடக்ஷன் வந்து ஒன்று பினான் ஒன்றிற்கொன்று முரணான ரெண்டு நிகழ்வுகள் நடைபெறும் ஒன்று இந்த உலோகம் திண்மம் கரைந்து எம் என் பிளஸும் எண்ணியுமாக மாறும் அயனாகும் ஒட்சியேற்றப்படும் இதனை பழைய காலத்திலே கரசல் அமுக்க விளைவென்ற சொல்லை பயன்படுத்தினார்கள் இப்பொழுது நாங்கள் அதை பயன்படுத்துவதில்லை ஒட்ஸியேற்றன் நடக்கும் ஆக்சிடேஷன் ரெண்டாவதாக அந்த கரசலுக்கு இருக்கிற எம் என் பிளஸ் அயன்கள் கோலுக்கு சென்று இளத்திறனை ஏற்று எம்மாக படியும் அது எம் சாலிட் M எம் சாலிட் எம்மாக படியும் இங்கு ஒரு இயக்க சமநிலை ஏற்பாடு ஒரு ஒரு உலோக அயன் கோலுக்கு போய் இலத்திரனை ஏற்று படிதலும் கோலில் இருக்கிற அணுக்கள் இலத்திரனை கோலில் விடுத்து அயனாக கரசலுக்குள் செல்லலும் நடைபெறும் இந்த ரெண்டும் இங்கே நிகழும் இல்லையா இந்த ரெண்டும் சமவீதத்தில் அதாவது படியிற வீதமும் கரையிற வீதமும் சமனாக அமையும் போது அது ஒரு மின்வாய் சமநிலை நீங்கள் இந்த சமநிலைகள் ரசாயனச் சமநிலை அயன் சமநிலை போன்ற தொடர்பிலே இது மின்வாய் சமநிலை ஒரு உலோக கோலை அதன் அயன்கரசலுக்குள் வைக்கும்போது ஒரு மின்வாய் சமநிலை புறப்படுகிறது அது அந்த உலோக அணுக்கள் நடந்து கரையிற வீதம் வீதம் சமன் ஆனால் ஒரு நிபந்தனையை தெளிவாக மனதில் நிறுத்துங்க ஒரு மின்வாய் சமநிலை எப்பொழுதும் ஒரு தாழ்த்தேற்றல் தாக்கமாக எழுதப்படும் தாழ்த்தபுரதன் வலதுபுறம் அமையும் இடதுபுறம் எம் உலோகமாயும் அமையும் அது ஒரு வலமையாக கொள்ளப்படுகிறது ஐயுபிஎஸ்சி வழக்கம் அப்படியா நீங்களும் அதை மீற முடியாது ஒரு மின்வாய் தாக்கங்கள் சமநிலை தாக்கங்கள் மிள்தாக்கங்கள் மட்டுமல்ல அவை தாழ்த்தல் முறையில் எழுதப்படல் வேண்டும் அப்போ எம் என் பிளஸ் எக்வஸ் பிளஸ் எண்ணி மிளந்தாக்கம் எம் சாலிட் அடுத்ததாக பாருங்கள் இங்கே அடுத்த ஒரு விடயத்துக்கு வருகிறேன் உதாரணத்துக்கு தருகிறேன் இந்த நியம எம்ஜி மின்வாய் இந்த நாங்கள் சொன்னோம் இந்த மின்வாய் சமநிலைகள் என்று இந்த சமநிலைகளுக்கு நீங்கள் ஏற்கனவே படுத்தியிருப்பீர்கள் செட்டிலியரின் தத்துவம் பிரயோகிக்கப்படும் அந்த செட்டிலியரின் தத்துவத்திலே மூன்று விதயங்களை பற்றி கதைப்போம் ஒரு மின்வாய் ஒரு சமநிலை ஒரு ரசாயன இயக்கச் சமநிலைய அங்கே அந்த சொல்ல வடகோணிக்க வேண்டும் ரசாயன இயக்க சமநிலை இயக்கம் நடக்கும் ஒரே வீதத்தில் நடக்கும் அது ஒரு சமநிலை என்னமொன்றுக்கு நிலை சாம நிலை அங்கே ரசாயனத்தாக நடக்காது அப்படியே அசையாமனுன்றால் என்றால் நிலைச்சாமநிலை இயக்கன் நடக்குது ஆனால் முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாக நடந்தால் அது இயக்க சமநிலை நேரத்துடன் கூறுகளின் செறிவுகள் மாறாது அமைகின்ற ஒரு மூடிய தொகுதியில் உள்ள சமநிலை தான் நாங்கள் குறிப்பிடுவது இயக்க சமநிலைகள் என்று அந்த வகையிலே இந்த மின்வாய் சமநிலைகள் மூன்று அம்சங்களில் மாறு தொடர்படுகின்றன வெப்பநிலை பாதிக்கும் செறிவு பாதிக்கும் வாயு மின்வாய்களின் அமுக்கமும் பாதிக்கும் அந்த வகையில் இந்த நியம மின்வாய் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம் இப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு நியமம் தேவை பொதுவாக ஒரு உலோக கோலை உதாரணமாக மெக்னீசியம் என்றால் ஒரு உலோகக் கோலை அதன் ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ செறிவுடைய அயன் கரசலில் வைக்கும்போது அது ஒரு நியம மின்வாய் எனினும் இந்த வெப்பநிலை இடத்துக்கிடம் மாறுபடலாம் ஆனால் நாங்கள் பொதுவாக இருபத்தி ஐந்து பாக செய்யத்தான் கருத்தில் கொள்கிறோம் அப்போ இந்த நியம நிலை என்று இப்போது சொல்லும்போது அ அமுக்கம் மிக முக்கியம் ஒரேடிஎம் ஆனால் அது வாயுமின்வாய்களுக்கு மற்ற சந்தர்ப்பங்களில் இந்த வெப்பநிலையானது பொதுவாக இருபத்தஞ்சு பாசி அந்த அழுத்தத்தை கவனிங்க பொதுவாக இருபத்தஞ்சு ஆசி இல்லையா என்றால் அதை இருபத்தஞ்சு பாசியில் பேணுவது எல்லா இடத்துலையும் சாத்தியம் அல்ல அண்ட்யா உலகம் முழுவதும் பொதுவாக அப்படி சொல்கிறோம் ஆனால் அந்தந்த நாடுகளுக்கும் மாறலாம் இப்போ லண்டன் பக்கத்தில் இருபது வாசியை கூட எடுக்கிறார்கள் சரி அந்த இருபத்தஞ்சு பாக சீல அந்த மின்வாய் இருந்தால் அதுதான் நியம மின்வாய் இந்த நியம மெக்னீசியம் மின்வாயை இங்கே காட்டியிருக்கிறேன் அங்கே பாருங்கள் மெக்னீசியம் உலோக கோல் அந்த மெக்னீசியத்துக்கு என்ன சிறப்புண்டால் ஒரு மெக்னீசியம் கோலை கொண்டு அதன் அயன்கரசலுக்குள்ள வைக்க ஆரம்பத்தில் மெக்னீசியம் அயன்கள் இலத்திரனை இழந்து கரைசலுக்குள் செல்வது கூடு அயன்களாக செல்வது கூடும் அதனால் சமநிலையில் ஆரம்பத்தில் எது கூட நடந்ததோ அதான் சமநிலையை தீர்மானிக்க போகுது சமநிலையில் அந்த மெக்னீசியம் கோலில் மறையேற்றம் கூடும் அதை சுற்றி அந்த புள்ளிகளாக இடப்பட்டவை மெக்னீசியம் அயன்கள் அவர் மெக்னீசியம் அயன்கள் அங்கே அதை சுற்றி படியும் அதுதான் உங்களுக்கு எம்ஜி எம்ஜி டூ ப்ளஸ் என்ற சமநிலையை தருகிறது இல்லையா, அப்போ அங்கே ஒரு அயன் டபுள் லேயர் டெட்டு அடுக்கு காணப்படுகிறது மக்னீசியம் கோல்ல நேர் மறை அயன்களும் அதனை சூழ நேரயன்களும் அமையும் ஏனென்றால் மக்னீசியத்துக்கு இலத்திறனை ஆரம்பத்தில் இழந்து அயனார வீதம் கூட ஆனால் இது ஒரு நியம செப்பு மின்வாயாக இருந்திருந்தால் அது வேறு மாதிரி அமையும் ஏனென்றால் செப்பு வயங்கள் இளத்திறனேற்று படிவது ஆரம்பத்தில் கூட இருக்கு அதால் கோலில் நேரேற்றம் கூட அமையும் கோலை சுற்றி மறையேற்றம் அமையும் அந்த எண்ணக்கருவை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ இந்த சமநிலையில் இந்த ஏற்ற வேறுபாடு கோலுக்கும் கரசலுக்கும் இடையில் ஒரு ஏற்ற வேறுபாடு காணப்படும் அதைத்தான் நாம் மின்வாய் அழுத்தம் என்று சொல்வோம் அந்த மின்வாய் அழுத்தங்கள் பற்றிய எண்ணக்கருக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் சாரி இப்பொழுது நான் அடுத்த விடயத்துக்குள்ளே செல்கிறேன் அங்கே காட்டியிருக்கிறேன் பாருங்கள் செப்பு மின்வாய் அது நியம செப்பு மின்வாய் அதில் ஆரம்பத்தில் ரெண்டு நடக்குது ஆனால் சமநிலை என்ற சொல்லு நான் இங்கே தரையில்லை உண்மையாக சமநிலையில் கோல பாசிட்டிவும் கோலை சுற்றி மறையேற்றமும் ரெண்டும் நடக்கும்பிள்ளைய கோலை சுற்றி மறையேற்றமும் அமையும் ஆனால் நாங்கள் அந்த கரைசலுக்குலாம் கியூபிரிக்காயம் தான் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்களேண்டா அந்த வேறுபாடுகள் அங்கே கோலுக்குள்ளே மறையேற்றம் இருக்குது சுற்றி நேரங்கள் அமைகின்றன ஆனால் அந்த சமநிலையை நான் காட்டவில்லை அதுக்குரிய வசதி எனக்கு அதில் கிடைக்கவில்லை இல்லையா சரி அடுத்த விடயத்துக்கு செல்கிறேன் அது நீங்கள் ஏதாண்டு பாடமாக தேவையில்லை அடுத்த விஷயத்துக்கு போவோம் இங்கே பாருங்கள் இப்போ ஒரு வாயு மின்வாய் இது நியம ஆயுதரசன் மின்வாய் என்று அழைக்கப்படுகிறது நுண்துளை கொண்ட பிளாட்டினம் அங்கே அழகாக ஒரு வரைவும் அதனுடைய ஒரு உண்மையான ஒரு ஐதரசன் மின்வாயின்ற அமைப்பும் தந்திருக்கிறோம் அந்த ஐதரசன் மின்வாயின்ற அமைப்பு இப்போ இங்கே காட்டப்பட்டுள்ளது ஒரு பிளாட்டினம் அதுமாதிரியாக கரும் பிளாட்டினம் அல்லது நுண்துளை கொண்ட பிளாட்டினம் அந்த பிளாட்டினத்தை கொண்டு ஐதரசன் வாயுவை புறத்துறிஞ்சி அதன் அயன்கரசலுக்குள்ளே வைக்கிறான் இது வாயு மின்வாய் என்றபடியால் அமுக்கம் மிக முக்கியம் ஒன் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் ஒன்று தர பத்தினைந்து பெஸ்கல் என்று குறிப்பிட வேண்டியதில்லை அது கெமிஸ்ட்ரியில் ஐயு ஐயுபிஎஸ்சி வழக்கத்தில் நாங்கள் ஏடிஎம்மை தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் கணக்குகள் செய்யக்க நாங்கள் பெஸ்கலுக்கு போவோம் கேஸ் ஹோஸில் ஒன் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இருபத்தைந்து பாக சி அந்த கரசன் என்ற சரிவு இங்கே கீழே காட்டியிருக்கிறேன் ஒரு மூல ரயன் கரசன் இங்கு ஒரு தேற்றல் சமநிலை அமைக்கிறது அதையும் காட்டப்பட்டுள்ளது இவருக்கு தான் பேர் நியம ஐதரசன் மின்வாய் இல்லையா நியம ஐதரசன் மின்வாய் தாக்கத்தை கவனியுங்கள் நடைபெறுவதையும் கவனியுங்கள் சரி அடுத்த விடயத்துக்குள்ளே நுழைகிறேன் இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த மின்வாயின்ற அழுத்தத்தை எப்படி அளக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சமநிலையில் உலோகக்கோளுக்கும் அதன் அயன் கரசலுக்கும் இடையில் ஒரு ஏற்ற வேறுபாடு அமையும் அதுதான் மின்வாய் அழுத்தம் ஆனால் அழுத்தம் என்பது இரு முடிவிடங்களுக்கிடையில் அழுத்தப்படு அளக்கப்படுவது ஒரு ஓற்றுமானிய பயன்படுத்தி இரு முடிவிடங்களுக்கிடையில்தான் நீங்கள் இந்த அழுத்த வேறுபாட்டை அளக்கலாம் அப்படி என்றால் ஒரு முடிவிடம் அந்த கோலில் இணையுங்கள் வெளி ஒரு ஓட்டுமானியை போடுங்க மற்ற முடிவிடம் இங்கே கரைசலுக்குள் சென்று கம்பியை வைக்காதீர்கள் அந்த கடத்தியை வைக்க வேண்டாம் ஏன்னா அங்கே இன்னொரு மின்வாய் உருவாகிவிடும் ஆனபடியால் மனதில் தெளிவாக கொள்ளுங்கள் தனி மின்வாய் அழுத்தத்தை அப்சல்யூட் பொட்டென்ஷியலை ஒருபோதும் நேரடியாக அளக்க முடியாது தனி மின்வாய் அழுத்தத்தை ஒருபோதும் நீங்கள் நேரடியாக அளக்க முடியாது ஒப்பிட்டு தான் அளக்கலாம் ஆனபடி அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் தேவை அந்த ஸ்டாண்டர்ட் தான் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த ஐதரசன் மின்வாய் அந்த ஐதரசன் மின்வாயோடு இப்போ உதாரணமாக நாக மின்வாய் என்றால் நாகக்கோல அதன் அயன்கரச வச்சுருக்கிற நியம மின்வாய் வெளிச்சுற்றில அங்கே காட்டப்படுகிறது ஒரு டிஜிட்டல் மீட்டர் அதன் ஊடாக இணைக்கப்படுகிறது அடுத்த பிரச்சனை இந்த வெளிச்சுற்றை மட்டும் இணைத்தால் போதாது ஏனென்றால் மின் சுற்று பூர்த்தியாக விட்டால் அங்கே அழுத்த வேறுபாடை அளக்க முடியாது அது தெளிவாக இருக்க வேண்டும் எனவே இந்த கரசல்களை நாங்கள் இணைக்க வேண்டும் அதுக்கு தான் உப்பு பாலம் பயன்படுகிறது அந்த உப்பு பாலம் அங்கே குறிப்பிட காட்டப்படுகிறது அங்கே பாருங்கள் அந்த ரெண்டு கரைசல்களுக்கும் இடையில் அந்த உப்பு பாலம் வருகிறது அப்போ சோல் பிரிட்ஜெண்டா என்ன அதை கூட ஒரு கெட்டிருந்தார்கள் இந்த ஏற்ற வேறுபாட்டு அந்த ரெண்டு மின்வாய்களுக்கும் இடையில் இந்த கரசல்களுக்கு இருக்கிற ஏற்ற வேறுபாட்டை நொதுமைப்படுத்துவதற்காக பயன்படுவது தான் அந்த உப்பு பாலம் மின் சுற்றை பூர்த்தியாக்குவதற்கு சொன்னதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் நீங்கள் ரெண்டையும் சொல்லுங்கள் அந்த கரசல்களுக்கு இருக்கிற ஏற்ற வேறுபாட்டை நொதுமைப்படுத்துவதற்கு அதே சமயத்தில் மின் சுற்றை பூர்த்தியாவதற்கு பயன்படுவதுதான் உப்பு பாலங்கள் இந்த உப்பு பாலங்களில் சில குறிப்பிட்ட தான் நாங்கள் விரும்புகிறோம் அதில் இருக்கிற அந்த கற்றி அது மறை அயனினதும் கடத்து திறன்கள் அல்லது என்ற கதிகள் ஏறக்குறைய சமனாக இருந்தால் விரும்பத்தக்கது அந்த வகையிலே தான் பொட்டாசியம் குளோரைடு அமோனியம் குளோரைடு அதற்கு அடுத்ததாக என்ஏசியலும் பயன்படுத்தலாம் பொதுவாக இவை தான் பயன்படுது காரணம் இந்த கற்றியன்கள் நேரையன்களுக்கு இடையில் இந்த கடத்து திறன் வேறுபாடுகள் அல்லது அந்த கற்றியன் என்ற கதிகள் ஏறக்குறைய சமமாக இருக்கும் இங்கே உண்மையாக அந்த ஒரு இருந்து மற்ற கரைசுக்கு அந்த ஆயன் நேரடியாக பாலத்தாலி வரை நடந்து போகையில் ஒரு நேரையன் ஒன்றுக்குள்ள நுழையக்கு மற்ற கரைக்கு இன்னும் ஒரு நேரம் அங்கே வெளிக்கிடும் அந்த ஏற்றம் சமப்படுத்தப்படும் இந்த கியூவில ஆக்கள் பண்ணுற மாதிரி ஒரு வரிசையில் மூவன்ற மாதிரி ஒன்று அப்படியே மெல்ல ஒன்று முன்னுக்கு போக அடுத்த அந்த இடத்துக்கு வரும் அப்படியே தொடர்ந்து நடந்து ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ உங்களுக்கு இந்த கியூக்கு நல்ல அனுபவம் இருக்கும் கொரோனாவுக்கு போய் எல்லா இடத்துலையும் சமூக இடைவெளியை பேனைக்கு நீங்கள் வரிசையில் மெல்ல 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 மூடித்தான் அது உப்பு பாலம் அந்த இந்த நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் மின்வாயின் அழுத்தம் பூச்சியம் என்று இதன் அடிப்படையிலே தான் இந்த உப்பு பாலம் ஐதரசன் மின்வாய்க்கு பூச்சியம் அப்ப அந்த டிஜிட்டல் ஓட்டு மீட்டரில் காட்டுகின்ற பெருமானம் நாக மின்வாய்க்குரியாது அங்கே அதில் நீங்கள் வடிவம் அவதானிக்கலாம் இந்த வோல் மீட்டர் மர குறியீட்டோடு இந்த நேர்மின்வாய நாகமின்வாயை இணை கேட்க இந்த மின்னோட்டம் நடைபெறும் இல்லாட்டம் நடைபெறாது அப்போ அதனுடைய அர்த்தம் நாக மின்வாய்க்கு அழுத்தம் குறைவு இந்த ஐதச மின்வாய்க்கு அழுத்தம் கூட ஐசனுக்கு பூச்சியம் நாக நாகமின்வாயின் அழுத்தம் மறை பெருமானத்தை கொண்டிருக்கும் இல்லையா இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் அப்போ இப்போ நாங்கள் மின்வாய் அழுத்தம் அல்லது இந்த எப்படி அதை அளக்கலாம் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு கொண்டு வந்தேன் நல்லது மாணவர்களே இன்றைய தினம் நான் உங்களுக்கு சில விடயங்களை தொட்டு சென்றேன் ஒன்று ஒரு கரசர் அந்த கரசர் இருந்தால் கடத்து திறன் தடை இவை பற்றிய விவரங்களை சொல்லியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து அதை அது பெற்ற தொடர்பு ஆனால் உண்மையாக அது பௌதீகரசாயனத்துக்கு பௌதிகத்துக்குரியவை என்றாலும் தெரிந்திருங்கள் என்று சொன்னேன் அதில் அந்த அயன்கண்ட ஸ்பீட் ஒன்று எங்களுக்கு தேவைப்படும் ரெண்டாவதாக நான் சொல்லியிருந்தேன் இந்த என்னது மின்வாய்கள் என்றால் என்ன அந்த மின்வாய்களை நீங்கள் எப்படி என்று சொன்னேன் என்றாலும் மின்வாயின் வகைகள் நாம் அடுத்த ஒரு வகுப்பிலே தான் அதை பற்றி கதைப்போம் இந்த வகைகளை பற்றி கதைப்போம் மின்வாய் சாமில்லைகள் எல்லாம் கதைப்போம் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு இந்த நிகழ்விலே இறுதிக்கட்டத்துக்கு வருகிறேன் உங்களுக்கு நன்றி தெரிவித்து இன்றையோடு நாங்கள் விடைபெறுவோம் அடுத்த வகுப்பில் இது தொடரும் நீங்கள் நான் குறிப்பிட்ட விடயங்களில் முக்கியமானவற்றை மட்டும் மனதில் வைத்து என்னென்ன விடயங்கள் ஒரு கரசலில் என்ன கரசல் ஒரு கடத்தியாக தொழிற்படைக்க அந்த கரசலின் நீளம் அந்த மின்வாயோடு இருக்கிற தொடுபரப்பு அடுத்தது இந்த தடை தடை என்றது வழக்கமாக நீங்கள் பௌதியத்திலே பயன்படுத்துவது போல ஆர் இஸ் ப்ரப்போசனல் டு எல்லோவரே அதைத் தொடர்ந்து தடை திறன் கடத்து திறன் இவற்றைப் பற்றியெல்லாம் சுருக்கமான ஒரு அறிமுகங்க ஆக அந்த கதியலை பற்றி கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் பிறகு சொல்லியிருந்தே இந்த மின்பகு அதாவது மின்னோட்டத்தில் ஒரு மின்வாய் என்றால் என்ன என்ற அழுத்தத்தை சொன்னேன் மின்வாய் என்பது கரசலுக்குள்ள மின்னோட்டத்தை கொண்டு செல்பவை அல்லது கரைசலிலிருந்து மின்னை வெளிச்செல்பவை அது எவ்வளவு வகைப்படலாம் உலோகமாக இருக்கலாம் அலோகமாக இருக்கலாம் அல்லது வாயு மின்வாய்களாக இருக்கலாம் சடத்துவ உலோகங்களாகவும் இருக்கலாம் அதில் வைத்துக்கொள்ளுங்கள் என்றால் ஒரு வகுப்பில் எப்போதுமே இந்த பின்னோட்ட இந்த பின் ஊட்டல் மிக முக்கியம் என்று படித்தவற்றை கா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதை அடுத்து இந்த மின்பகு கரசல்கள் மின்னோட்டத்தை காவி செல்லக்கூடிய கரசல்கள் மின்பகு கரசல்கள் நிச்சயமாக அவை அயன்களை கொன்றுத்தல் வேண்டும் என்றாலும் அதிலும் கூட வன் மின்பகு பொருட்கள் மின்பகு பொருட்கள் நிலையில் உள்ள உப்புக்கள் இத்தகைய சொற்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன அவையும் முக்கியம் அதனையும் தொடர்ந்து நாம் அடுத்தொரு பகுதிக்கு சென்றேன் ஒரு மின்வாய் எளிய மின்வாய் எவ்வாறு அமைக்கப்படும் அதில் இருந்து உங்களுடைய ரசாயனவியல் நன்கு தொடங்குகிறது ஒரு உலோக கோலை அதன் அயன்கரசலிற்குள் வைக்கும்போது ஒன்றிற்கொன்று முரணான ரெண்டு தாக்கங்கள் நடைபெற்று மின்வாய் சமநிலை பெறப்படும் மிக மிக முக்கியம் இந்த மின்வாய் சமநிலை எப்போதும் தால் தேற்றல் தாக்கமாக எழுதப்படல் வேண்டும் மறக்க வேண்டாம் மாறி எழுதினா சேங்கள புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது அந்த மின்வாய் சமநிலையில் கோலுக்கும் கரைசலுக்கும் இடையில் ஏற்ற வேறுபாடு இருக்கும் அதுதான் மின்வாய் அழுத்தம் ஆனால் ஒருபோதும் தனி மின்வாய் அழுத்தத்தை அப்சல்யூட் எலக்ட்ரோட் பொடென்ஷியல் அளக்க முடியாது எனவே ஒரு நியமம் அவசியம் அந்த நியமமாக ஐதரசன் மின்வாய் பயன்படும் நியம ஐதரசன் மின்வாய்க்கு பூஜ்யம் என கொண்டு அதோடு ஒப்பிட்டு அளக்கிறோம் நல்லது மாணவர்களே இன்றைய தினம் இந்த நிகழ்வை முடித்து கொள்கிறேன் ஒரு பின்னூட்டலும் தந்திருக்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த முறை நாங்கள் சந்திக்கும்போது இது பற்றிய ஒரு தெளிவான எண்ணக்கர் உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த அந்த அடுத்த முறையில் நான் இந்த மின்வாய்கள் மின்ரசாயன கலங்கள் மின்சாயனத்தோட இத்தகைய எண்ணக்கருக்குள்ளே செல்வேன் எப்படி டெல்டாஜி முக்கியமோ அப்படி இந்த கலங்களின் அழுத்தமும் இந்த தாக்கத்தை நடக்குமா நடக்காண்டா முக்கியம் நல்லது இதனுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மிக சுலபமான ஒரு பாடம் வணக்கம் மாணவர்களே மீண்டும் என் சந்திப்போம் நன்றி